அடுத்தது ராம்குமார். வாழ்க வளமுடன். கேள்வி என்னன்னா, சிலது சில மறுபடி மறுபடி சில தவறு செய்யறோம் இல்லையா, அது கோவப்படுறதோ இல்ல யார்கிட்டயோ பேசுற விஷயமோ, மறுபடி மறுபடி செய்யற தவற வந்து எப்படி வந்து அதை மாற்றுறது அப்படின்றதுதான் எங்க கொஸ்டின். ரைட்டு. அதாவது நம்ம முதல் கிளாஸ்ல அறியாமை, நாம மூன்று தவறுகள் செய்கிறோம், அதுல ஒரு தவறு அறியாமை. ஓகே, இன்னொரு தவறு வந்து அலட்சியம். அது அடுத்தால ஒரு செஷன் இருக்கு, பட் இருந்தாலும் நீங்க இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க, நமக்கு தெரியுது ஆனாலும் அதை அலட்சியப்பட்டு செய்யாம விட்டுறோம். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் அன்பா பேசணும் கணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், இப்ப தெரிஞ்சிச்சு, ஆனா இதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டோம்னா சூப்பர். ஆனா நம்ம அதை அப்படி அதை விட ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்க உட்காந்துடுறோம், அப்போ அது வந்து அலட்சியப்படுத்திடுறோம், அதனால தவறு செய்யறோம். மூன்றாவது, உணர்ச்சி வயப்பட்டு விடுகிறோம். யாருமே திட்டம் போட்டு ஒய்ஃப்ட கோவப்படுறது இல்லை, அந்த நேரத்துல டென்ஷன் ஆயிடுறோம் இல்லையா. இந்த மூன்று வகையான தவறுகள் நாம செய்கிறோம், இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மனோசக்தி நிறைய வேணும். அந்த மனோசக்தியும் வேணும், அறிவுல ஒரு தெளிவும் வேணும். இந்த மனோசக்தியை கொடுக்கக்கூடியது இன்னைக்கு ஐயா பேசின, அதாவது தவம், தியானம். நீங்க எந்த அளவுக்கு தியானம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு மனோசக்தி கூடும். எந்த அளவுக்கு அந்த அகத்தாய்வுங்கிற தற்சோதனை பயிற்சி செய்யுங்கிறோ அந்த அளவுக்கு எது சரியானதை, எதை நான் இப்ப செய்ய வேண்டும், நான் எனக்கு பிடித்ததை செய்யக்கூடாது, எது சரியானதோ அதை செய்ய வேண்டும், எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு ஒரு அறிவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது இந்த தற்சோதனை பயிற்சி. சோ இந்த ரெண்டும் செய்ய செய்யதான் அது நம்மளால அடைய முடியும்.